இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, உங்கள் குடும்பத்தாரும் நண்பர்களும் சத்தியத்தை நிராகரிக்கிறாங்களா அப்படின்ற தலைப்பு தாங்க. டஸ் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிஜெக்ட் த ட்ரூத்? ஒருவேளை சத்தியத்தை அவங்க வந்து ஏற்றுக்கலை, நீங்க வந்து சத்தியத்துல இருக்கிறீங்க, ஆனா அவங்க குடும்பத்தாரும் நண்பர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா அப்போ நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற பாடம் தான் இன்னைக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சத்தியத்தை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. சத்தியம் வந்து நீ நம்ம அநேகருக்கு சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லலாம், சத்தியத்தை பத்தி சொல்லலாம், ஆனா ஏற்றுக்கொள்ளுவாங்கோ இல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்றது நம்ம கையில இல்லைங்க. அது தேவனுடைய தீர்மானம். இதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு மனசுல ஒரு ஆசை இருக்கலாம், நம்ம போல நம்ம பசங்களும் சத்தியத்துல நல்லா வளரணும், நம்ம மனைவி மக்களும் நல்லா வளரணும், நம்ம நண்பர்களும் சத்தியத்துக்குள்ள வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் அந்த ஒரு ஆசையில தான் சொல்றோம். ஆனா அவங்க ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்ம கையில இல்லைங்க. இதை நம்ம நல்லாவே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்காக சொல்லாமே இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாதுங்க. சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா, சத்தியத்துல வர்றது தேவனுடைய சித்தம், அதனால நம்ம ஏன் சொல்லணும்? இல்ல இல்ல, சொல்லணும், சொல்ல வேண்டியது கடமை. ஆனா அதை அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா அப்படின்றது நம்ம கையில இல்ல. இதை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இயேசு கிறிஸ்துனா சொல்றாருனாக்கா, அவர் ஊழியம் பண்ணியிருந்த காலத்துல நான் வந்து சமாதானத்தை எடுத்துட்டு வரல, இந்த பூமிக்கு வரல, பிரிவினையை உண்டாக்க வந்திருக்கிறேன், பட்டயத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது ஒரு குடும்பத்துல வந்து பிரிவினைகள் இருக்கும், அவங்க வந்து சத்தியத்துல எல்லாருமே ஒரே ஒரு மனதோட இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா. ஒருத்தர் வந்து நல்லா சத்தியத்துல இருக்கலாம் தேவனோட வழிகளை, இன்னொருத்தர் இல்லாம இருக்குவாரு, இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும். ஆனா சில பேர் வீட்டுங்கள்ல எல்லாருமே வந்து சத்தியத்துல நல்லா வளர்ந்துருப்பாங்க. இதுவும் தேவனுடைய ஆசீர்வாதம் தாங்க. சோ இதை வந்து நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 10 அதிகாரம் 34-36, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினையை உண்டாக்கவே வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்படின்ட்டு சொல்றாருங்க. சத்துருக்கள் அவங்க வீட்டாரே இருப்பாங்க அப்படின்னும் போது இங்க வந்து சிந்தை ரெண்டு விதமான சிந்தை இருக்குங்க. சத்தியத்துல நடக்கிறவங்களோட சிந்தை பாத்தீங்கன்னாக்கா தேவனோட வழியில நடக்கணும்னு நினைப்பாங்க. சத்தியத்துல இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க, உலகத்தார் மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அங்கதான் பிரிவினை வருது. அதைதான் இயேசு இங்க சொல்றாரு. அதனாலதான் என்ன பாக்குறோம்னாக்கா, இங்க ஒரு பிரிவினை இருக்கும். சோ எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்கன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. 35 திருப்பி நம்ம வாசிக்கும் போது 35வது வசனம், எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகனுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். அந்த பிரிவினை இருக்கும்ன்ட்டு இயேசு சொல்றாரு. சோ இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னாக்கா, நம்ம இந்த சத்தியத்துல நடந்து செல்றதுக்கு இது ஒண்ணு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பேஜாராகும் நிறைய டைம்ல, ஏன்னா எவ்வளவு சொன்னாலுமே நம்ம சொல்றதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு. அது தேவனுடைய தீர்மானம், அது நம்ம வந்து நம்ம முடிவு பண்றது இல்லை சரிங்களா. சில விஷயம் வந்து தேவனுக்கே தேவன் கைக்கே விட்டுணும் நம்ம, ஓகேங்களா. சொல்ல வேண்டியது நம்ம சொல்றோம், ஒரு லிமிட்க்கு அப்புறம் வந்து அது தேவன் கையில தான் அது வந்து இருக்குது. அடுத்தது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், இரண்டு பேருக்கும் வந்து ஒரு மனதா இல்லைனாக்கா ஒன்னா சத்தியத்துல நடக்க முடியாதுங்க. இப்ப ஒருத்தர் வந்து சத்தியத்துல நல்லா இருக்கிறோம், இன்னொருத்தர் இல்ல. லைஃப் பார்ட்னரே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து சத்தியத்துல நல்லா இருக்கிறாரு, வந்துருக்கிறாரு, ஒய்ஃப் இல்ல. அப்படின்னு போது என்ன ஆகுதுனாக்கா, சிந்தை வந்து வேறுபடும், டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஒரு விதமா சிந்திப்பாங்க, இன்னொருத்தர் வேற விதமா சிந்திப்பாங்க. சத்தியத்துல அந்த பேலன்சிங் இருக்காதுங்க. கடைசி வரைக்கும் என்னன்னாக்கா கருத்து வேறுபாடுகள் அதிகமா வரும். இதனாலதான் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே விசுவாசம் இருந்தாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாத்திரம் இல்ல, சகோதரருக்குள்ளவும் சரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளவும் சரி, ஒரு மனசு இருந்தாக்கா ஈஸியா வந்து நம்ம சத்தியத்தின் வழியில நடக்கலாம். இல்லைன்னா கஷ்டம்தான். ஆல்மோஸ்ட் 3-3 இரண்டு பேர் ஒரு மனம் பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? முடிய முடியாது. இது கூட நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம டெய்லி அதை நினைச்சு யோசிக்க கூடாது, ஏன் நம்மளால இருக்க முடியல அப்படின்ட்டு. ஏன்னா இந்த விசுவாசம் ஒரே மாதிரி இல்லைங்க, அந்த மைண்டோ ஒரே மாதிரி இல்லாத போது ஒரு மனப்பட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, கிளியரா சொல்றாரு மத்தேயு 10:36 இயேசு, அவங்களோட சத்துருக்களே வீட்டாரே இருப்பாங்கன்ட்டு. ஏன் அப்படி சொல்றாருனாக்கா, நிறைய இடத்துல அப்படிதாங்க. ஏன்னா நம்ம க்ளோஸா பழகிறதே நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளதான்.
இங்க வந்து என்ன ஆகுதுனாக்கா, நம்ம பேசுற விதம் சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு மாறும். அவங்க வேற விதமா பேசுவாங்க, நம்ம ஒரு விதமா நினைப்போம். அவங்க வந்து உலக பிரமாணமா சில விஷயங்கள் கருத்துக்கள் சொல்லுவாங்க, அது வந்து நம்மளுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால அந்த பிரிவினை, அந்த சத்துருக்கள் வந்து அங்கதான் உருவாக்குறது. அது வந்து நம்ம கிளீனா வந்து பாக்குறோம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் என்ற இந்த அடிப்படையில தான் இயேசு வந்து சொல்றாரு. ஆதி சபையில கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தாங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஆனா அவங்களுக்குள்ளே இன்னும் விசுவாசத்துல வேறுபாடு இருந்திருந்தா பிரச்சனைகள் வந்திருக்கும், கண்டிப்பா ஃபேமிலியில வந்து பிரச்சனை வந்திருக்கும். அது கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான சத்தியங்க. என்னன்னா, தேவனை பார்க்கிலும் ஒரு கிறிஸ்தவன் யாரையும் அதிகமா நேசிக்க கூடாது. அது யாரா வேணா இருக்கலாம், வைஃபா இருக்கலாம், அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாரா வேணா இருக்கலாம், நம்மளே கூட சரிங்க. சில பேர் சுய அன்பு தாஸ்தி இருக்கும். யாரை பார்க்கினும் தேவனை தான் நம்ம வந்து அன்பு செய்ய வேண்டிய. மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயாவது என்னையிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னையிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. சில பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க, யாரையுமே நம்ம நேசிக்கூடாதுன்ட்டு. அப்படி இல்லைங்க, தேவனை பார்க்கிலும் யாரையும் அதிகமா நேசிக்க கூடாதுன்றதுதான் இங்க சொல்ற கருத்து. சரிங்களா, தேவன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம்தான் எல்லாருமே. தேவனை அதிகமா நேசிக்கிறவங்க யாரையுமே நேசிக்க முடியாது. சரிங்களா, இங்கதான் பாக்குறோம் ஆபிரகாம் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். ஈசாக்கை கேட்டவனே போய் பலி கொடுக்கிறாரு. காரணம், தேவனை எல்லாரையும் பார்க்கல, அதிகமா நேசிப்பு அந்த லவ் இருந்துச்சு அவருக்கு தேவன் மேல. அதனாலதான் கேட்டவனே போய் கொடுக்கறாரு, இல்லைன்னா எங்க முடியும்? அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில கூட நிறைய பேர் சத்தியத்துக்கு விரோதமா இருக்கும் பொழுது நம்ம வந்து தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா, அவங்களோட தவறான விஷயங்களை போய் நம்ம போய் கூட நிக்க கூடாது. இல்ல ஒரு தப்பான விஷயம் நடக்கும் போது நம்ம வந்து அது தப்புன்னு சொல்லாம அப்படியே அமைதியா அமைதி காக்க கூடாது. சரிங்களா, எந்தெந்த விஷயத்துல நம்ம வந்து அவங்க கூட இருக்கணுமோ கூட இருக்கணுங்கோ, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணலாங்கோ, அவங்களோட தேவைகளை நம்ம சந்திக்கலாங்கோ, இதெல்லாம் நம்ம பண்ணலாங்கோ. ஆனா அவங்களோட தவறான காரியங்கள்ல, தேவனுக்கு விரோதமா அவங்க செய்யற காரியங்கள்ல நம்ம வந்து ஈடுபாடு கொடுக்க கூடாது. இதுதான் வந்து நம்ம இங்க பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனை எப்படி நேசிக்கணும்னு இயேசுங்க சொல்றாருங்க. முழு எல்லாத்துலயுமே முழுன்றாரு. உன் தேவனை ஆகிய கர்த்தர் இடத்தில் உன் முழுதோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறி வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா கமாண்ட்மெண்ட் என்றாரு. தேவனை முழுதா, இப்ப நம்ம ஃபேமிலியை அதிகமா லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், தேவனை எங்க நம்ம முழுசா நேசிக்க முடியும்? ஏன்னா எல்லாமே நம்மளோட அன்பு ஃபுல்லாவே இங்கேயே இருக்குதுங்களே. தேவன் ஃபர்ஸ்ட் நம்ம இடத்துல வச்சிட்டோம்னாக்கா மற்ற விஷயம் எல்லாம் நம்மளுக்கு வந்து செகண்டரியா இருக்கணும் லைஃப்ல. அதுதான் தேவன் நம்ம கிட்ட விரும்புறாரு. சோ இதுவும் நம்ம கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து இது முக்கியமான எக்ஸாம்பிள்ங்க. ஏன்னா அவர் தேவனை பார்க்கலும் யாரையும் பெருசா வந்து நேசிக்கல, தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை யாருக்குமே அவர் தரல. எல்லாமே தேவன்ட்டு நினைச்சு வாழ்ந்தவருங்க. நான் சாப்பிடுற போஜனமே தேவனுடைய சித்தத்தை செய்கிறது தான், எங்க அப்பாவோட சித்தத்தின் அல்லாமல் வேற எதையும் நான் செய்ய மாட்டேன், சுயமா நான் எதுவுமே பேச மாட்டேன்றாருங்க. எப்பவுமே அப்பா அப்பான்ட்டே சொல்லிட்டு இருக்கிறாரு. தேவனுக்கு முதல் இடத்த வந்து லைஃப்ல வந்து நம்ம தரணும். குடும்பத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு தாங்க, இட்டார்னால நித்திய நித்தியமா நம்ம கூட இருக்க போகுது. தகப்பன் நம்மளுடைய பிதாவாகிய தேவன் தான் கூட இருப்பார், இயேசு கிறிஸ்துவும் கூட இருக்க போகிறார். அதனால முக்கியத்துவம் அவங்களுக்கு தரணும். 2 Timothy 3:10 என்ன சொல்றாருனாங்க பவுலு, இது கூட நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள உண்மையா நீங்க சத்தியத்துல நடக்கணும்னு விரும்புனீங்கனாக்கா உங்களுக்கு துன்பம் வந்தே வரும், துன்பம் வந்தே வரும். இத நிறைய பேர் வந்து பேசுறது இல்லைங்க, ஆசீர்வாதத்தை பத்தி தான் பேசுறாரு. ஆசீர்வாதமும் தேவன் தராருங்க. தேவன் நம்மள அனாதையே அப்படியே விடுறது இல்ல, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மளை வழி நடத்துறாரு. எல்லாமே தேவன் வழி நடத்துறாருங்க. ஆனா கஷ்டம் துன்பங்களும் வரும், இத நம்ம சகிக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற விஷயம். இத நம்ம வந்து ஏதோ புதுசு நினைச்சிடக்கூடாதுங்க, வேதத்தில் இருக்கிறது தான். 2 Timothy 3:12, அன்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எவ்வளவு துன்பப்பட்டாரு இல்லைங்களா அப்போஸ்டல்ஸ், ஒருத்தர் கூட நல்ல சாவு சாவலங்க, நேச்சுரலா சாவே இல்லை. எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு கழுத்து வெட்டி சிறுவயில தலை கீழாக தூங்கி இன்னும் ஏராளமான கொடுமையான மரணங்கள். எதுக்காக? தேவன் கிட்ட இருந்து வர மகிமை வந்து ரொம்ப பெருசுங்க பின்னாடி.
அதுதான் அவங்க மைண்ட்ல இருந்தது சரிங்களா. இதெல்லாம் வந்து அவங்க பெருசா நினைக்கவே இல்லை. அதனால இந்த மாதிரி நம்மளுக்கு வரும்போது ஒண்ணு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க, தேவன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வர அந்த மகிமை தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, துன்பங்கள் வரும், ஆனா நம்ம லைஃப்ல துன்பங்கள் அதிகமா யாருனால வரும்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம சுத்தி இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் நம்ம ஃபேமிலி கிட்ட தான் அதிகமா வரோம். ஏன்னா அவங்க கிட்டதான் நம்ம க்ளோஸா பழகுறோம். இப்ப என்ன ஆகுதுனாக்கா, பிரிவினர் நிறைய ஆகுது, கருத்து வேறுபாடுகள் வருது, அவங்க வந்து நம்மள வந்து கேலி பரியாசம் பண்ணலாம், கேவலமா பேசலாம், ஒரு மாதிரி வந்து நம்மள நடத்தலாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கொள்ளதான் வேணும். ஏன்னா தேவனே சொல்லியிருக்கிறாருங்க, லூக்கு 21:14 இயேசுங்க சொல்றாரு பாருங்க, பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனக்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். இது கிளீனா சொல்றாரு. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னால உங்களுக்கு பிரச்சனை வரலாம் சரிங்களா, இதை நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்றாருங்க. நம்மளுக்கு கிறிஸ்துவனுக்கு வழியில நீங்க நடக்கணும்னா துன்பங்கள் வந்தே வரும். அதிகமா யாருனால வரும்னாக்கா, நம்ம க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட தாங்க அதிகமா வரும். இது கூட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க, அவங்க சொந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Mark 3:21 நம்ம பாக்குறோம், அவருடைய இனத்தார் இதை கேள்விப்பட்ட போது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். என்ன சொல்றாருனாக்கா, அவருக்கு பைத்திய புஷ்டிக்குதுன்றாரு. யாரு? இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றாருங்க, அவங்க சொந்தக்காரே அவன் பைத்திய புஷ்டிக்குது அதனாலதான் அப்படி பேசுறாரு அப்படின்ட்டு அவரே இது பண்றாரு. இந்த மாதிரி நம்மளுக்கு கூட நடக்கலாம் இல்லையா, சத்தியத்தை நடக்கும் போது இவன் பைத்திய புஷ்டிக்குதுன்ட்டு நிறைய பேர் நம்மள பார்த்து சொல்லாங்க, இவ்வளவு நாள் நல்லா இருந்தான், இப்ப என்னவோ பைபிள்னு பேசுறாங்க, இப்ப என்னவோ புதுசா சத்தியம்ன்றாரு தேவன்ன்றாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமா பரிகாசம் பண்ணலாம். நம்ம உண்மையா நடக்கும்போது அதுக்காகவே நம்மள நிறைய பேர் வந்து எனிமி மாரி பாக்கலாங்க. இதெல்லாம் நடக்குங்க, இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரு, உங்க சொந்த இனத்தாரால உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு வந்தே வரணும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அவன் சகோதரர்களே அவரை வந்து ஏற்றுக்கொள்ளலாம், அவன் பிரதர்ஸே இயேசு கிறிஸ்துவோட பிரதர்ஸே அவர் வந்து அவரை ஏற்றுக்கொள்ள, Yohan 7:5 அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசிக்கபடியான் இப்படி சொன்னார்கள். விசுவாசிக்கலங்க, அவங்க சகோதரரே அவரை வந்து ஒரு மாதிரி கேவலமா நடத்துறாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கே நடந்தது இருக்குன்னா நம்ம ஏமாத்துறாங்க, நம்மளுக்கும் அந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னால வரலாம். அவங்களும் சத்தியத்துல இருந்தாக்கா தேவனுடைய ஆசீர்வாதங்க, அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம வந்து அவங்க கிட்ட நல்லதை எதிர்பார்க்க முடியாதுங்க. துன்பம் வரலாம், நம்மளை கேவலமா நடத்தலாம், இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்னன்னாக்கா, நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு விஷயம் நல்லதுங்க, யாருக்கு அதிகமா துன்பம் வருதோ யாருக்கு அதிகமா வந்து போராட்டங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக படுறாங்களோ அவங்களோட மகிமை தேவனுக்குள்ள ரொம்ப பெருசா இருக்குங்க. இத ஒரு பொழுதும் நம்ம மறந்துடவே கூடாதுங்க. எப்பெல்லாம் பாடுகள் உங்க லைஃப்ல வருதோ, சுத்தி முத்தி இருக்கிற உங்க சகோதரர்னால சொந்தக்காரங்கனால வருதோ, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட மகிமை வந்து தேவனுக்குள்ள பெருசா இருக்கும். Romans 8:17-18 நாம் பிள்ளைகளான் ஆனதுனால் சுகுதரருமாமே, தேவனுடைய சுகுதரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுகுதரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவரோடு கூட பாடுகள் பட்டால் அப்படி இருக்கும். பாத்தீங்களா, கிறிஸ்துவ கூட அவரோட நீங்க பாடுபடுங்க, அப்போ மகிமை உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும்ன்றாரு. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க வகைகள் அல்லது என்று எண்ணுங்கள். இப்ப வர பாடுகள் நமக்கு வரப்போற மகிமை அதோ ரெண்டோ ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ரொம்ப பெரிய மகிமை தேவன் நமக்கு கொடுப்பாரு. எப்ப தருவாரு? கூட இருக்கிற எல்லாருனாலையும் நீங்க வந்து வெறுக்கப்படுறீங்கோ, கேவலப்படுத்தப்படுறீங்கோ, அவமானப்படுத்தப்படுறீங்கோ, அப்போ கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையுமே சகிச்சுட்டு நீங்க உண்மையா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அப்போ இந்த மாதிரி நடக்கும் சரிங்களா. சோ எவ்வளவு கஷ்டப்படுறோமோ எவ்வளவு துன்பப்படுறோமோ அவ்வளவு பெருசா நம்ம மகிமை இருக்கும், இயேசு கிறிஸ்து கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். பேதுரு இதே கேள்வியை வந்து இயேசு கிறிஸ்துட்ட கேக்குறாரு, உங்களுக்காக இயேசுவை நாங்க எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்க என்ன தருவீங்க அப்படின்ட்டு கேட்கும் போது இயேசு இந்த பதில சொல்றாரு. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுவோம் நோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேவேலின் 12 கோத்திரத்தாரும் தாரையும் நியாயம்
தீர்க்கலாய் 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனையையாவது, பிள்ளையாவது, நிலங்கையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாவது அடைந்து நித்திய ஜீவனை சுமந்திருத்துக் கொள்வான். என்ன சொல்றாருனாக்கா, என் நிமித்தம் அவரோட வீடையும் மனைவி மக்களையும் விட்டுட்டு இந்த சத்தியத்தின் வழியில நடக்கணும்னு வந்தவர் தெரியுங்களா, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யற அந்த அத்தாரிட்டி நான் தரேன்ட்டு இயேசு சொல்றாங்க. இவ குடும்பத்தை விட்டுட்டு வானாக்கா அவங்கள நடுத்தரில் விட்டுட்டு வான்னு சொல்லுங்க, இதை கூட தப்பா நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். விட்டுட்டு வானாக்கா தேவனை வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வைக்கிறது, குடும்பத்தையும் பாதுகாக்கணுங்க. குடும்பத்தை விட்டுட்டு வானாக்கா அவங்கள விட்டுட்டு விட்டுட்டு அப்படியே வந்துருந்து பேதுருவெல்லாம் அவங்க வைஃப் எல்லாம் விட்டுட்டு அப்படியே வரலங்க, அவங்களையும் பாதுகாத்தாங்க, அவங்க தேவைகளையும் சந்திச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எதை பார்த்தாங்கனாக்கா தேவனுடைய ராஜ்யம் நீதியத்தையும் தேடுறதுதான் அவங்க முதல் குறிக்கோளா லைஃப்ல வச்சுக்கணாங்க, அதுதான் நம்மளும் பாக்கினாங்க சரிங்களா. அப்படி நீங்க இருந்தாக்கா உங்களோட மகிமை இந்த மாதிரி இருக்கும். இங்கேயே வந்து ஃபேமிலியை தான் சொல்றாருங்க, வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது நம்ம வந்து விட்டுட்டு வந்திருக்கிறோம். எதுக்காக? தேவனுடைய வழியில நடக்கிறதுக்காக சரிங்களா. அப்படி நம்ம இருக்கணும்ட்டு இயேசு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள வந்து துன்புறுத்தினாக்கா, இல்ல நம்மள பரிகாசம் கேலி பரிகாசம் பண்ணாக்கா, இல்ல துன்பப்படுத்தினாக்கா, ஏராளமான சோதனைகள் நம்மளுக்கு வரும்போது ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க, நம்மளோட மகிமை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்க போகிறது. இதுவும் ஒரு வாக்கு தத்துவம், எப்ரேயர் 10:35-36 இப்படியாக இருக்கிறது. ஆகையால் மிகுந்த பலனும் கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பாத்தீங்களா, பொறுமையா இருங்க லாஸ்ட் வரைக்கும். ஏன்னா இதுல நீங்க வந்து கடைசி வரைக்கும் உண்மையா நினைக்கணாக்கா பொறுமை வேணும். ஏன்னா அவ்வளவு கஷ்டம் இருக்க போகுது. உங்களுடைய கான்பிடென்ஸை விட்டுடாதீங்க, உங்களுடைய தைரியத்தை விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் நடங்க. உங்களுக்கு கேலி பரிசு வரலாம், போராட்டம் வரலாம், நிறைய பேர் உங்களை வெறுக்கலாம், துன்பப்படுத்தலாம், கேவலமா பேசலாம், உங்களை வந்து எதிரி மாரி பார்க்கலாம், எல்லாம் நடக்கும். ஆனாலும் நீங்க இதுல நடந்து போங்க, கூட இருக்கிறவங்களே அப்படின்னு நினைக்கலாங்க. ஆனா தேவனுக்காக கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கும்ட்டு இங்க பவுல் எழுதுறாரு சரிங்களா. மகிமை வந்து பெருசா இருக்கும் கண்டிப்பா. அப்படி நடக்கிறவங்க தாங்க தேவனுடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சத்தியத்தை ஒருத்தருக்கு சொல்றீங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளனாக்கா எப்படி நம்ம நடந்துக்கணும்ட்டு இயேசு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, உங்க சத்தியத்தை யாராவது ஏற்றுக்கொள்ளனாக்கா அவர் என்ன நிராகரிக்கிறார், உங்களை நிராகரிக்கல. நீங்க உன்ன வந்து அவர் நிராகரிக்கல, என்னத்தான் அவர் நிராகரிக்கிறாரு, என்ன மாத்திரம் இல்ல தேவனையே அவர் நிராகரிக்கிறாருன்ட்டு இயேசு சொல்றாரு. மத்தேயு 10:40, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்ற ஒருத்தர் ஏற்றுக்கொள்றாருனாக்கா இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்றாரு, தேவனையும் ஏற்றுக்கொள்றாரு. இல்லனா இல்ல, அவ்வளவுதான். இது சிம்பிள், நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்றவர் இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் ஏற்றுக்கொள்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயும் ஊழியம் செஞ்சாருங்க. இஸ்ரேல்ல 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாரு இல்லையா. அவர் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சத்தியத்துல நடுங்கன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றாருனாக்கா, இதுதான் சத்தியத்தின் வழி, என் பின்னாடி வாங்க, உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்றாரு, வாங்க அப்படின்னு தான் கூப்பிடறாரே தவிர கையை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா யாரையும் கூட்டிட்டு வரலங்க. எல்லாருமே வந்து மனப்பூர்வமா விரும்பிதான் அவர் பின்னாடி வரவாங்களே தவிர யாரையும் ஃபோர்ஸபலா இயேசு கிறிஸ்து ஒருத்தரை கூட அவர் வந்து இந்த சத்தியத்துக்குள்ள இட்டுட்டே வரலங்க. இதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளணும். நம்மள வந்து நினைச்சிடலாம், ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் சத்தியத்துல நம்ம கூட்டிட்டு வரணும்னு நினைச்சா முடியவே முடியாது. நம்ம சகோதரர் சரி, நம்மளுடைய அப்பா அம்மாவே சரி, இல்ல நம்ம மனைவியா இருக்கலாம், எல்லாரையும் சரி, ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் அவங்கள சத்தியத்துல நம்ம இத்துட்டு வரவே முடியாது. நம்ம நடந்துக்கிற விதத்தை பார்த்து அவங்களே வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். நீங்க பொறுமையா இருக்கிறீங்களா பாத்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு தப்பா பேசினா கூட நீங்க பொறுமையா இருந்து பாருங்க, ஒரு நாளைக்கு அவங்களே தோணும் கண்டிப்பா வந்து இவர் உண்மையான தேவனா தான் வணங்குறாரு, நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். பவுல் சொல்றாரு இல்லைங்களா, விசுவாசத்துல இல்லாதவங்க ஒரு மனைவி, அவரோட ஹஸ்பண்ட் வந்து மனைவியோட விசுவாசத்தை பார்த்து அவரும் வந்து ரட்சிக்கப்படுவாருன்ட்டு சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் சரிங்களா. இதுதான் தேவன் நம்ம கிட்ட விரும்புறாரு. இப்போதைக்கு ஒருத்தர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைனாக்கா நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய அந்த தூசியை வந்து தட்டணுங்க.
இப்ப ஒருத்தட்ட போய் ட்ரூத் சொல்ற இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றோம், அவர் ஏற்ற கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லைனாக்கா ஒன்னும் பண்ற மாதிரி இல்லைங்க. சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லிட்டோம், அது வரைக்கும் அவர் ஏற்றுக்கொள்ளனாக்கா நம்ம வந்து தூசியை தட்டிட்டு அங்கத்துல இருந்து ஏஞ்சி வரணும். அதுதான் வந்து இயேசு சொல்றாரு லூக்கு 9:5, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். பாத்தீங்களா, அந்த சாட்சியா சொல்றாரு, தூசி உதற மாதிரி உதறுங்க சரிங்களா. இனிமேட்டு ஒன்னும் பண்ற மாதிரி இல்லை, ஏன்னா அவங்க வந்து இயேசுவும் ஏற்றுக்கொள்ளல தேவனையும் அவங்க வந்து வேணான்ட்டு சொல்றாங்க. அதுதான் அதோட அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு வசனத்தை சொல்றாங்க, அருமையான ஒரு சம்பவம் நடக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் இதுதான். யார் நம்மளுடைய ஃபேமிலி சரிங்களா, நம்மள பெற்றவர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளோட நண்பர்கள், இவங்களாம் நம்மளோட ஃபேமிலி இல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுடைய அப்பா அம்மா சகோதர சகோதரிகள். இதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளணும். ரத்த சம்பந்தமா இருக்கிறாங்க ஓகே, ஆனா அவங்க வழியில நம்ம நந்தம்னாக்க, அவங்க சத்தியத்துல இல்ல, அவங்க வழியில நம்ம நந்தம்னாக்க எங்க நித்திய ஜீவனே போக முடியாது, தேவனு கூட ராஜ்யத்துல உட்காரவும் முடியாது. ஆனா யார் சத்தியத்துக்குள்ள தேவனுடைய சித்தம் பண்ணி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட நம்ம இருந்தோம்னாக்கா அவங்களோட விசுவாசத்து கூட நம்மளோட விசுவாசமும் வரலும், கடைசி வரைக்கும் நம்மளும் வந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவங்க கூடவும் போவாங்க. இதுதான் வந்து இயேசுங்க சொல்றாரு. அவங்களோட சகோதரர்கள் அம்மா எல்லாம் வந்து பார்க்க வராங்கோ, அப்ப இயேசு இந்த வார்த்தையே சொல்றாருங்க. Mark 3:31-35, அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரரையும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஏன்னா இவருதான் என்னுடைய சகோதரர்கள் தாய் என்றார். யாரு தேவனுடைய சித்தத்தை செய்யறாங்களோ அவங்க தான் எனக்கு ஃபேமிலின்றார். அதே மாதிரி ஆவிக்குரிய ஃபேமிலி இதுதாங்க நமக்கு. மானசீகமா இருக்கலாம் சரிங்களா, அவங்களே நம்ம வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கும் நம்மளுக்கு நம்ம வந்து எல்லா தேவைகளையும் சந்திக்கணும், இது தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கடமை. ஆனால் நம்மளுடைய நிஜமான ஃபேமிலி யாரு, சத்தியத்துல இருக்கிற சகோதர சகோதரிகள் தான். இதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் சத்தியத்தை வந்து நம்ம எடுத்து சொல்லுங்க. நம்ம நினைச்சிடக்கூடாது தேவனோட அழைப்பு இருந்தா தான் அவங்க வருவாங்க, அப்ப நம்ம ஏன் போயிட்டு இயேசு பத்தி அவங்கள்ட்ட சொல்லணும், சுவிசேஷத்தை பத்தி எதுக்கு சொல்லணும். இல்ல, தேவன் நம்மளை நியாயத்தீர்ப்பு செய்வாருங்க. சொல்லலைன்னா நம்ம நியாயத்தீர்க்கப்படுவோம். சொல்லிட்டு அவங்க கேட்காம போயிட்டாங்கனாக்கா தேவன் அவங்களே நியாயத்தீர்ப்பு செய்வார். ஏன்னா அந்த அழைப்பு கொடுத்து கூட அவங்க ஏற்றுக்கொள்ளல இல்லையா. இது வந்து Ezekiel 3:17-19, மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவலாளாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையின் கேட்டு என் நாமத்தினால் அவர்களை எச்சரிப்பாயாக, சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லியவைகளை நீ துன்மார்களுக்கு தன் துன்மார்க்கமான வழியை இரத்தப்படி எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோட காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துர்மார்க்கன் தன் துர்மார்க்கத்திலே சாவான், அவன் ரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். பாத்தீங்களா, நான் உனக்கு சத்தியத்தை உன்னத்திற்கு சொல்லத்துக்கு தான் கொடுத்துருக்கிறேன், நீ சொல்லாம சைலண்டா இருந்தனாக்கா அந்த ரத்த பழியை நான் உன்கிட்ட கேட்பேன். அவங்க வந்து சத்தியம் கேட்காம அப்படியே சித்துருவாங்க, ஆனா அந்த ரத்த பழியை நான் உண்டதா கேட்பேன்ட்டு தேவன் சொல்றாரு சரிங்களா. நீ துர்மார்க்களை எச்சரித்தும் அவன் தன் துன்பாக்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ என்றால் உன் ஆத்மாவை தப்பித்துவாய். நீ சொல்லி கூட அவன் சத்தியத்தை கேட்கலனாக்கா நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், ஆனா அவரை வந்து நான் இது பண்ணுவேன், அவன் வந்து அந்த துன்மார்க்கத்துல அவர் சாவாருன்ட்டு இங்க சொல்றாரு. கண்டிப்பா அப்படித்தான் நடக்கும். நம்ம வந்து சைலண்டா இருக்கக்கூடாது, சொல்லணுங்க. அது மாத்திரமல்ல இயேசு சொல்றாருங்கோ, அழைக்கப்பட்டவர் அநேகர், எவ்வளவு பேருக்கு வேணா நம்ம சத்திய சொல்லலாம், நம்ம ஃபேமிலிக்கு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம், சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சொல்லலாம், ஆனா தேவனோட அழைப்பு யாரு இருக்கிறதோ அவங்க தான் அங்க வருவாங்க சரிங்களா. அவங்க தான் வந்து கடைசி வரைக்கும் நிலைநிற்பாங்க. எல்லாருக்கும் நம்ம சொல்லுறோம், இதுல நிலைநிற்கிறது கொஞ்ச பேர் தான். Matthew 22:14, அந்தபடியே அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற
இருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த வழியில இதுகமான வழியில நடக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. எல்லா பாவங்களையும் நம்ம கிட்ட இருக்கிற சுய பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் இல்லையா? அதனாலதான் இதுல நடக்கணும்னாக்கா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்குது. சத்தியத்தை அவ்வளவு ஈஸியமா யாரும் ஏற்றுக்கொள்றதோ இல்லைங்க. இயேசு என்ன சொல்றாரு தெரியுங்களா? இன்னொரு அருமையான விஷயம், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்ன்றாரு. அவரோட ஆடுகள் யாரோ அவரு தான் அவங்களோட சத்தத்தை கேட்டு இயேசு வழியில நடப்பாங்களோ, அல்லாமல் எல்லாரும் நடக்க மாட்டாங்க. யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நீங்க சத்தியத்தை ஒருத்தருக்கு சொல்றோம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? யார் இயேசு கிறிஸ்துவோட ஆடுகளோ அவங்க வந்து இமீடியட்டா அதை ஏத்துக்குவாங்க, இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஓமைய சொல்றாரு இல்லைங்களா, விதை விதைக்கிற ஒரு ஓமைய சொல்றாரு. சில விதை எது மேல விழுதுனாக்கா கற்பாறைகளை விழுது, அது வளர்றது இல்லை. ஏன்னாக்கா அதுல ஆழமான இது இல்லைங்க, விசுவாசம் இல்லை. அதனால கொஞ்சம் பிரச்சனை வந்தவொடனே அவங்க வந்து அதை விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்றாங்க. சத்தை கேட்கவனே சில பேர் உடனே ஏத்துக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் காலம் பிரச்சனை வந்தவொடனே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. 17வது வசனம், தங்களுக்குள்ளே வேர் இல்லாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள், வசனத்தினாலும் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடறிவிடலுகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். பாத்தீங்களா, கொஞ்சம் கஷ்டம் வந்தவொடனே இடறி போயிடுறாங்க. கற்பாறை மேல விழுந்த அந்த விதைகள். அது மாத்திரம் இல்லாமல் பவுல் என்ன சொல்றாருனாக்கா, எதுவுமே தேவனோட அண்மையில இருந்து நம்மளை பிரிக்க கூடாது அப்படின்றாரு. மரணமானாலும் ஜீவனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற சிருஷ்டியினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அண்மையிலிருந்து நம்மை பிரிக்கப்படாது என்று நிச்சயத்திருக்கிறேன். ரோமர் 8:38-39 ஒண்ணு கூட வந்து தேவனுடைய அன்புல இருந்து நம்மளை பிரிக்க கூடாதுன்றாரு. அது யாரா இருந்தாலும் சரி, சரிங்களா, குடும்பத்தாரும் சரி எதுவா இருந்தாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு எதுவுமே நம்மள வந்து பிரிக்க கூடாது. சரிங்களா, தேவனுக்கு அப்புறம்தான் மத்த விஷயம்லாம். சரிங்களா, குடும்பத்தை வந்து நம்ம லவ் பண்றோம் எல்லாம் பண்றோம், ஓகே, தேவனுக்கு அப்புறம்தான் எல்லாமே. அது வந்து நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்து நம்ம வந்து முடிச்சுக்கலாங்கோ. யோவான் 8:46-44 இயேசு என்ன தெரியுமா சொல்றாருங்கோ, நம்ம சத்தியத்துக்கு ஒருத்தர் சொல்றோம், ஆனா அவரு சத்தியத்தை கேட்கறதும் இந்த சத்தியத்தின் வழியை நான் நடக்கிறதும் எப்ப நடக்கும் தெரியுங்களா? தேவனோட அழைப்பு அவருக்கு இருந்தா மாத்திரதான் நடக்கும், இல்லைன்னா இல்லை. இதாவது தேவன் யார் மேல அந்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவரு தான் இந்த சத்தியத்தின் வழியில நடப்பார் கடைசி வரைக்கும். இதை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கோ. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளா விட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன். பிதாவாகிய தேவன் தீர்மானம் பண்ணிருக்கணும் அவர் சத்தியத்துல வரணும்ன்றது, அப்போதான் வந்து அவர் வருவாருங்க. நம்ம என்ன முயற்சித்தாலும் முடியவே முடியாது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கூடி சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம வந்து சந்திக்கலாங்கோ. ஆமென். தேங்க்யூ சோ மச்.